அவருக்காக எனக்கு சந்தியா முகத்தை பார்க்கற தைரியம் இல்லம்மா. அதனால தான் நான் இந்த ரூம விட்டு வெளியில வரல. எனக்குள்ளே நான் அழுதுகிட்டு இருக்கேன். சந்தியாவுக்காக இப்போ இத தவிர வேற எதுமே செய்ய முடியாத நிலைமையில நான் இருக்கேன். நீ எங்க கூட வந்தா போதும். அஸ்கு புஸ்கு நான் உன் கூட வர மாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன். ஏய் ஐயோ அது ஏ ஃப்ரெண்ட். ஏ ஃப்ரெண்ட் கூட சந்தியா நீ கிளம்பி என் கூட வந்தா உன் ஃப்ரெண்ட தர சொல்றேன். என் கூட வரியா? ஓஹோ நான் வர மாட்டேன். இது பார் சந்தியா, நீ பயப்படுற மாதிரி அங்க ஒண்ணு இருக்காது. ஸ்கூல் போற மாதிரி தான் அதுவும். இங்க நீ ஒரு ஃப்ரெண்டோட தான இருக்க. அங்க உனக்கு நிறைய ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க. எல்லாரும் உன்ன மாதிரியே இருப்பாங்க. எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். ஏய் நான் உன்னை விட்டு போக மாட்டேல்ல. நீயும் என்னை விட்டு போக மாட்டேல்ல சொல்லு. சந்தியா நீ இப்படி வர மாட்டடாது. நீ வரலனா அப்புறம் அவங்களே வந்து உன்னை தூக்கிட்டு போடுவாங்க. வர மாட்டேன். ஏய் நான் வர மாட்டேன். ஏய் போன வா. நிறுத்து. நீ வரலனா அப்புறம் அவங்களே வந்து உன்னை தூக்கிட்டு போடுவாங்க. வர மாட்டேன். ஏய் நான் வர மாட்டேன். ஏய் போன வா. நிறுத்து. அகிலா, சந்தியாவை அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க. அத கொஞ்சம் மரியாதையா அனுப்பி வைங்க. ஏன் இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க? ஆமா, பைத்தியத்துக்கு நாகரிகமா பேசினா நடக்குமா? என்னங்க டைம் அடிச்சு பொறுமையா இருக்க. வாக்க புடிச்சு இழுக்கலாம். நான் போக மாட்டேன். வர மாட்டே. நான் போக மாட்டேன். ஏய் பொறுமையா என்னோட வரியா? இல்ல அடிச்சு இழுத்து போடுமா? வா சொன்ன கேளு. போக மாட்டேன். அப்பா ஐயோ விக்ரம் பாருப்பா, என்ன பிடிச்சு எப்படி தள்ளி விட்டுட்டா. இவளுக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சுப்பா. இவளை எப்படியே விட்டா நாம யாரும் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. மகாபாரதத்துல வர குந்திதேவி கதைய சொல்லி என் வாயை அடைச்சிட்டாங்க. ஒரு தம்பிங்கிற முறையில நான் போய் எதுவும் கேட்க முடியாது. இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிற முறையில நீ போய் கேளுமா? அப்போ உன் மாமனாரோட மனசு இறங்குதான் பாப்போம். என்ன பண்றது? நீதான் எதுவும் கேட்க தலைமை இல்லையே. சொல்றது உனக்கு இப்ப புரியாது. இருந்தாலும் சொல்றேன், நான் எடுத்த அந்த முடிவு உனக்கு சாதகமா தான் இருக்கும். இத பின்னாலதான் நீ புரிஞ்சுக்குவ. இத தவிர இந்த நேரத்துல வேற எதுவுமே எனக்கு சொல்ல தெரியல. நீலி கண்ணீர் வடிச்சு இங்கேயே உட்காந்துருவா.
முதல்ல இவள தூக்கு நம்மளே கொண்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு வந்துரும் வா நான் போக மாட்டேன் வாடி வா வீடு போ வா சொல்றேன் பிடிக்கிற நிறுத்துங்க मनिधाभिमान இந்த பைத்தியத்தை எங்க கூட்டிட்டு போறே இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு முன்னாடி எங்க சந்தோஷமா இருந்தாலோ எங்க இருந்து இங்க வந்தாலோ அங்கே கூட்டிட்டு போய் விடுறேன் உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா ஆமா எங்களை பெத்தவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க நாங்க ஒண்ணு அனாதைங்க இல்ல அக்காவ பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புற எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே வராது மாமா கொஞ்ச நாளைக்கு அக்கா எங்க அம்மா வீட்லயே இருக்கட்டும் அதா இங்க எல்லாருக்கும் நல்லது அதுக்கு உங்க அனுமதி வேணும் செய்மா ஓ மனசுக்கு அதா சரின்னு பட்டா அப்படியே செய் ஆனா ஒன்னு அங்க கூட உன் அண்ணனோட குழந்தை இருக்கு சந்தியாவோட மனநிலையை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாமா அந்த குழந்தையோட எங்க அக்காவை ஒரு குழந்தையா நினைச்சு பாத்துக்குவாங்க சரிமா அப்ப அப்படியே செய் சந்தியாவை அங்கே வச்சு பாத்துக்கங்க அதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் நான் கொடுத்துறேன் முதல்ல வந்து வீட்டு விட்டு போனா போதும் ரொம்ப நன்றி மாமா பணம் எவ்வளவு வேணாலும் தர முதல்ல பொண்டாட்டிய கூட்டிட்டு போயிடுன்னு சொல்றீங்க பாருங்க உங்களை எப்படி பாராட்டுறதுனே தெரியல அக்கா இந்த வீட்டை விட்டு போறத தடுக்க முடியலையேன்னு அத்த மாடியில் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க அவங்க மாடியில் இருந்தாலும் எப்பவும் எங்க மனசுக்குள்ளே இருப்பாங்க அப்படிப்பட்ட தாய்க்கு பிறந்த புள்ள பேசுற பேச்சா இது பிறந்ததுல இருந்து பார்த்த சொந்த பந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நம்பி தானே அக்கா இந்த வீட்டுக்குள்ள வந்தா அழகான வீண மாதிரி அக்காவை இங்க அனுப்பி வச்சோம் இப்படி விறகு கட்ட மாதிரி மாத்திட்டீங்களே சாமிக்கு கற்பூர தீபார்த்தனை காட்டு அது கொடு இப்படி சுத்து நாம இப்ப எங்க போறோம் நம்ம அப்பா அம்மாவை பாக்கிறதுக்கு அப்பா அம்மாவா யாரு அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுக்கா என் கூட வாக்கா அப்ப அவரே கூட்டிட்டு போலாமா
நீ அங்க வந்து ஒழுங்கா இருந்தனா நிச்சயமா உன்ன வந்து பார்க்க வருவாரா? கண்டிப்பா வருவாரா? சத்தியமா வருவாரா? வாக்கா. ஓஹோ அப்படியா? அப்படினா ஓகே. சரி வா. அக்கா இப்போ என் பேச்ச கேட்டல்ல அதே மாதிரி நான் சொல்றது செய்யணும். சேவியா? ம் எல்லார காலையும் விழுந்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லணும். ஜெமா மறுபடியும் பழைய சந்தியாவா இந்த வீட்டுக்கு திரும்பி வரணுமா போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் அக்கா ரெண்டு பேர் காலையில வந்து ஆசீர்வாதம் வாங்க நான் மாட்டேன் இவங்க ரெண்டு பேரும் கெட்டவங்க அக்கா பெரியவங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாது அப்புறம் ஏன் انا வலிக்கிற மாதிரி ஆடுச்சு இனிமே அப்படி எல்லாம் அடிக்க மாட்டாங்க அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோக்கா சரி வா அக்கா வா வா ஆத்து உமா வா அக்கா வா சந்தியா
நாளைக்கு நீ இங்க தான் இருக்கணும். அந்த ஆண்டி அங்கிள் அவங்க யாரு? ஐயோ என்ன ஆண்டி அங்கிள்னு கூப்பிட கூடாது, அப்பா அம்மா தான் கூப்பிடணும். வா அப்பா அம்மா வா. அப்பா அம்மா அங்க போய் இதே மாதிரி கூப்பிடணும். சரியா வா, இங்க வா இங்க வா. அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்களா? ரொம்ப நல்லவங்க. வா. ஓஹோ அப்படியா? அப்படினா ஓகே வா. அம்மா அம்மா சத்யா என்ன இது? அழுதுட்டிருக்கீங்க, போங்க நான் போய் விளையாட போறேன். இது பாரு ஃப்ரெண்ட், இந்தா இந்தா. ஹாய் ஹாய் சுத்த சந்தியாக்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து ஏன் ஒரு தடவை கூட வந்து பார்க்கல? எல்லாரும் மாதிரியும் நீங்களும் அக்காவை நினைச்சிட்டீங்களா? ஐயோ உமா, சந்தியாவுக்கு இப்படி ஆனதுல இருந்து நானும் இவரும் அழாத நேரமே இல்லை. அங்க வந்து நாங்களும் அழுது மத்தவங்களே அழ வைக்கணுமான்னு தான் வரலம்மா. வேற ஒண்ணும் இல்ல. உனக்கே நல்லா தெரியுமா உமா, சந்தியா சின்ன பிள்ளையா இருக்கிறச்சே எல்லாத்துலயும் நம்பர் ஒன்னா வருவா. அவ ஸ்கூல்லயே அவ தான் நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட். ஸ்கூல் ஆண்டு விழாவில் வருஷா வருஷம் ஏதாவது நாலு பரிசாவது வாங்கிட்டு வருவா. சந்தியாவோட அப்பா அம்மா நீங்க தானே, எல்லாரும் எங்களை பார்த்து கேட்கும் போது எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அப்படி பார்த்த என் பொண்ணு சந்தியாவை இப்ப இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு தைரியம் இல்லம்மா. அதனாலதாம்மா நாங்க ரெண்டு பேரும் அவளை அந்த வீட்டுல வந்து பார்க்கல, வேற ஒண்ணும் இல்லம்மா. அப்பா இனிமே அக்கா இந்த வீட்டுலதான் இருக்க போற. ஏமா உமா என்னம்மா சொல்ற? சந்தியா இனிமே நம்ம வீட்டுலதான் வந்து இருக்க போறான்னா? ஏமா என்னாச்சு, என்ன விஷயம்? என்னம்மா என்னாச்சு சொல்லு. அவங்க அக்காவை அந்த வீட்ல இருந்து விரட்டிட்டாங்க. சந்தியாவை விரட்டிட்டாங்களா? ஏன் பொண்ண விரட்டிட்டாங்களா? எதுக்கு எதுக்குமா எதுக்கு விரட்டினாங்க? என்னங்க இது சொல்லு. பணக்காரங்கல்ல தேவையில்லைன்னு தூக்கி போட்டுட்டாங்க. உமா என்னமாச்சு? உங்க எல்லாருக்காகவும் நானும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த நேரத்துல மகாபாரதத்துல குந்தி தேவி சொன்ன கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு தேசத்தோட நலனுக்காக ஒரு ஊரை பலி கொடுக்கலாம், ஒரு ஊரோட நலனுக்காக
ஒரு குடும்பத்தை பலி கொடுக்கலாம், ஒரு குடும்பத்தோட நலனுக்காக ஒரு உயிரை பலி கொடுக்கலாம்னு சொன்னாலாம். இப்ப அப்படித்தான் நானும் யோசிக்கிறேன். சந்தியா ஒருத்திக்காக இந்த குடும்பமே செதறி போறதை விட சந்தியாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலாம்னு முடிவுக்கு வந்திருக்கேன். ஏமா, பெரியவர் மகாபாரத கதையை சொல்லி சந்தியா வாழ்க்கையே முடிச்சிட்டாரா? இந்த அநியாயத்தை கேட்க அந்த வீட்டுல யாருமே இல்லையா? வாழ்க்கையில விளையாடுனது தெரியாம அவ பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கா. என்னங்க இது? அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? இல்ல, இது நாம வாங்கிட்டு வந்த வரமா? கையிலேயே உனக்கு சாதம் விட்டுறேன். வா வாமா, வா உக்காரு, இருமா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். என் பொண்ணோட தலையெழுத்த மாத்தலையே.